வணக்கம் மக்களே, நம்மள பல பேருக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும், கை நிறைய காசு சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படிலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கனவு கொண்டிருப்போம். ஆனால் பெரிய ஆளானவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு வேணுமே, காசை தாண்டி முதல்ல நமக்கு ஐடியா வேணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்க பல என்டர்பிரனர்ஸ், பல ஸ்டார்ட் அப்ஸு, நிறைய தொழிலதிபர்கள் எப்படி அவங்களோட ஐடியாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. எனக்கு பர்சனலாக பிஸ்னஸை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாதுங்க, பட் நான் பிஸ்னஸை பற்றி இன்றைக்கி படிக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மாடலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1858 அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா நகரத்துக்கு போகணுங்க. அங்கே ஜேம்ஸ் டபிள்யூ மார்சல் அப்படிங்கிற ஒரு நபர் கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு ஆறில் தங்கத்தை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோன்னே அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது, அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. அவங்களுக்கு மட்டும் தெரிய வர்றது இல்லாமல் கலிஃபோர்னியாவில் நிறையா தங்கம் இருக்குது அப்படின்னு உலகம் முழுக்க பரவுது. உலகம் முழுக்க பரவுனே சைனா, இந்தியா, யூரோப், ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்லேருந்து எல்லாருமே அந்த தங்கத்தை வேட்டையாடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது கலிஃபோர்னியா நோக்கி பல வருடங்கள் பயணித்து அங்கே வராங்க. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லாத இடமா இருந்த அந்த கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு இடம் 2-3 வருஷத்துலேயே 300,000 பேர் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. தேடிட்டு இருக்கும்போது அங்கே 300,000 பேர் ஒரே நேரத்தில் வந்து சேரவும், அங்கே ஸ்கூலு, சர்ச்சு, பெரிய ஊர், தண்ணி, கவர்மெண்ட்டுன்னு அங்கே ஒரு தனியான ஒரு நல்ல பெரிய நகரமாகவே உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க கலிஃபோர்னியா. அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே யோசிப்போம், அந்த இடத்துல தங்கத்தை எடுக்கிறவன் தான் பெரிய பணக்காரனாக இருப்பான், தங்கத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் நிறையா காசு வந்திருக்கணும். ஆனால் அதான் அங்கே நடக்கலைங்க. அங்கே ட்விஸ்டே அதான். அங்கே நடந்த கோல்டு ரஷ்ஷில் தங்கத்தை தேடி போனவனோட அங்கே பிஸ்னஸ் பண்ணவங்க தாங்க பணக்காரங்களாக ஆயிருக்காங்க. புரியலல்ல, நினச்சி பாருங்கள், அங்கே தங்கத்தை தேடி 300,000 பேருக்கும் பேரான மக்கள் அங்கே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல தங்கத்தை தேடுறதுக்கான பொருட்கள் வேணும். போடாரி, இரும்பு தட்டு, தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம், சாப்பாடு, இது எல்லாமே வேணும். அதெல்லாம் சப்ளை பண்ணவங்க தாங்க அங்கே பணக்காரங்களாக இருக்காங்க. இந்த பிக்ஸ், சவல்ஸ், பேன்ஸ் இதெல்லாம் அந்த கோல்டை மைன் பண்ணுறவங்களை விற்றவங்க தான் கோல்டை மைன் பண்ணவங்கள விட பெரிய லெவலில் லாபத்தை எடுத்திருக்காங்க, அண்ட் பணக்காரங்களும் ஆயிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாமுவல் பிரானன் கலிஃபோர்னியாவில் சவல்ஸ், பிக்ஸ் அண்ட் பேன்ஸ் இதெல்லாம் அங்கே வியாபாரம் பண்ணி அங்கே கோல்டை மைன் பண்ணவங்களோட அவர் ஒரு பெரிய மில்லியனராக வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவி ஸ்ட்ராஸ் ப்ளூ ஜீனாக விற்றவர், இன்றைக்கி அவங்க பெரிய பெரிய கம்பெனியாக ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் அங்கே சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்துருக்காங்க. இதை தாங்க இன்றைய கோல்டு ரஷ், செல், சவல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே தங்கத்தை நோக்கி ஓடும்போது அதுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாடல் பிஸ்னஸ் தாங்க இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது. நாம் இன்றைக்கும் தங்கத்தை தேடி ஓடுறவனாக இருக்கக்கூடாது, அதுக்கு நடுவில் புத்திசாலித்தனமாக பிஸ்னஸ் மேனோட யோசித்து என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த மாடலில். இந்த மாதிரி மாடலுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லாங்க. இன்றைக்கி அமேசான்கிற ஒரு கம்பெனி எப்படி நம்ம வீட்டுக்கு வரையும் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடுவில் எத்தனை சவால் விற்கிறவங்க இருக்காங்க தெரியுமாங்க. அடுத்து நம்ம ஐடி கம்பெனிஸ் கூட அதே மாதிரி தாங்க. வெளிநாட்டில் இருக்க கம்பெனிஸ்க்கு நம்ம நாட்டில் வந்து ஐடி சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்களோட வேலையே, ஆனால் அவங்களும் இன்றைக்கி பில்லியன் கணக்கில் மதிப்பு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பேடிஎம்மில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுங்க. நம்ம பேடிஎம்மில் வந்து கடைக்கு போனால் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறையா ஊரில், இப்போ கிராமத்தில், இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த சவுண்ட் பாக்ஸ், சொல்லும் நம்ம எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு டைம் பால் வாங்க போகும்போது அவர் காசு அனுப்பிட்டாராம், ஆனால் அந்த டீ ஷாப்பருக்கு வந்து காசு வந்து சேர்ந்த மெசேஜ் வரலையாம். ரொம்ப வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காராம். அப்போ தான் அவருக்கு இந்த ஐடியா தோணியிருக்கு, எதுக்காக வந்து சில டைம் மெசேஜ் வராது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், அதுக்கு போட்ட உடனே அவங்களுக்கு காசு வந்துருச்சுன்னு தெரியணும், தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சவுண்ட் பாக்ஸை இன்வென்ட் பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கி அந்த சவுண்ட் பாக்ஸ் எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? 45 லட்சத்துக்கும் மேலான யூசர்ஸ் அந்த சவுண்ட் பாக்ஸை வச்சுருக்காங்க. அது எந்த பிஸ்னஸ் மாடலில் இயங்குதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன், மாதத்துக்கு 125 ரூபா பே பண்ணுமா. அப்போ இந்த 45 லட்சம் யூசர்ஸும் மாதம் 125 ரூபா பே பண்ணால் ஒரு வருடத்துக்கு சுமார் 675 கோடிக்கு மேலே இந்த சவுண்ட் பாக்ஸ்லேருந்து மட்டுமே அவங்களுக்கு லாபம் வருது பேடிஎம்க்கு. நினச்சி பாருங்கள், இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேறு என்ன இருக்க முடியும்? ஸோ சிம்பிள்ங்க, என்றைக்கும் தங்கத்தை நோக்கி ஓடுற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நீங்களும் அப்படியே போயிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க, உங்களுக்கான வழியும் கிடைக்கும். இல்லை, இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் உங்களுக்கு வேல்யூ தர மாதிரியான வீடியோஸ் என்னால் நிறைய போட முடியும்.
அடுத்தது நம்ம சேனலில் கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி தாங்க வரும். அண்ட் அதை பற்றி அது எதுவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு என்ன கேஸ் ஸ்டடி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு ரிசர்ச்சுடு கேஸ் ஸ்டடி பண்ணிடலாம். நன்றி. தெரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சதா?